ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமே. மூவேளை மன்றாட்டு. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவரும் தூய ஆவியாரால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன்வருவோம். அனைத்துலக மக்களும் ஆண்டவரை புகழ்வர் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய திருப்பாடல் 67. 67வது திருப்பாடலை நாமும் இந்த காலை நேரத்தில் இணைந்து ஜபித்து ஆண்டவரை புகழ்வோம். இறைவா, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்கழித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலும் தன் பலனை ஈந்தது. கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும்
மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக ஆமே. வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். எருசலேமே, உன் கண்களை உயர்த்தி அரசரின் வல்லமையை பார். இதோ உன் தலைகளிலிருந்து உன்னை விடுவிக்க மீட்பர் வருகிறார். குணம் பெறு என்று சொன்னவரே, அயலானை மன்னி என்றவரே, நல்லாயன் நானே என்றவரே, என் உயிரை தருவேன் என்றவரே, ஆதியும் அந்தமுமானவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. திருப்பாடல் 92. படைத்த இறைவனுக்கு புகழ்ச்சி பண்பாட நமக்கு அழைப்பு தருகின்றது. கடவுளின் ஒரே மகனுடைய அரும் செயல்களை புகழுங்கள் என்று புனித அத்தனாசியார் நமக்கு எடுத்துச் சொல்கிறார். இறைவனை புகழ்வது நம் கடமை. இறைவனை போற்றுகிற போது, புகழ்கிற போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு திருப்பாடல் 92 வாசிக்க கேட்போம். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும், இரவில் உமது சொல்லுறுதியையும், பத்து நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை, உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. அறிவிலிகள் இவற்றை அறிவதில்லை, மூடர் இவற்றை உணர்வதில்லை. பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம், தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம், ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே. நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர். ஏனெனில் ஆண்டவரே, உம் எதிரிகள் அழிந்தே போவார்கள், தீமை செய்வோர் அனைவரும் சிதறுண்டு போவார்கள். காட்டெருமையின் வலிமையை எனக் கழித்தீர், புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர். என் எதிரிகளின் வீழ்ச்சியை என் கண்கள் கண்டன, எனக்கு எதிரான பொல்லாருக்கு நேரிட்டதை என் காதுகள் கேட்டன. நேர்மையாளர் பேரிச்சை என செழித்தோங்குவர், லெபனோனின் கேதுருவென தழைத்தோங்குவர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். முதிர் வயதிலும் அவர்கள் கனிதருவார்கள், செழுமையும் பசுமையுமா என்றும் இருப்பார்கள். ஆண்டவர் நேர்மை உள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அவர்கள் அறிவிப்பார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக ஆமே. குணம் பெறு என்று சொன்னவரே, அயலானை மன்னி என்றவரே, நல்லாயன் நானே என்றவரே, என் உயிரை தருவேன் என்றவரே, ஆதியும் அந்தமுமானவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. காலை ஜபம். அன்பு தந்தையே இறைவா, இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன். உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன். கடந்த இரவில் நீர் என்னை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த புதிய நாளில் எனது சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும். நான் இறையன்பிற்கும் பிறரன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும்.
அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக. உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும். அன்னை மரியே, அன்பு தாயே, விண்ணக தூதர்களே, புனிதர்களே, உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன். ஆமேன். அருள்வாக்கு. இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம் 6 இறைவார்த்தைகள் 1 மற்றும் 2. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3 நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். சக்கரியாவின் பாடல். முன்மொழி. உலக மீட்பரே, எங்களை மீட்டருளும். நீர் உமது இரத்தத்தை சிந்தி திருச்சிலுவை வழியாக எம்மை மீட்டீர். எம் கடவுளாகிய ஆண்டவரே எமக்கு துணை புரிய வந்தருளும். சக்கரியாவின் பாடல். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. உலக மீட்பரே, எங்களை மீட்டருளும். நீர் உமது இரத்தத்தை சிந்தி திருச்சிலுவை வழியாக எம்மை மீட்டீர். எம் கடவுளாகிய ஆண்டவரே எமக்கு துணை புரிய வந்தருளும். மன்றாட்டுகள். நமக்காக பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரினின்று உயிர்த்த நம் மீட்பரிடம் நாம் வேண்டுவோம். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவே, உம் அன்னை உமது சிலுவையின் அருகில் நிற்பதை கண்டீர். நாங்கள் எங்களுடைய துன்ப வேளைகளில் மீட்பளிக்கும் உமது பாடுகளில் பங்கு கொள்வோமாக. ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவே, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து மடிவது போல நீர் இறந்தீர். மீட்பின் அறுவடை நாட்களில் எங்கள் அனைவரையும் உம்மோடு சேர்த்து கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் ஆயனாகிய கிறிஸ்துவே,
நீர் கல்லறையில் துயில் கொண்டதால் மாந்தரிடமிருந்து மறைக்கப்பட்டீர். கடவுளில் உம்மோடு மறைந்திருக்கும் எங்கள் உண்மையான வாழ்வை நாங்கள் அன்பு செய்ய கற்றுத்தாரும். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித ஆதாமாகிய கிறிஸ்துவே, நீர் நீதிமான்களை விடுவிக்க பாதாளங்களுக்கு இறங்கிச் சென்றீர். பாவத்தில் இறந்தவர்கள் உமது குரலை கேட்டு வாழ்வார்களாக. ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உயிருள்ள கடவுளின் மகனே, நாங்கள் திருமுழுக்கில் உம்மோடு அடக்கம் செய்யப்பட்டோம். நாங்கள் கடவுளோடு என்றும் வாழும் பொருட்டு உம்மோடு உயிர் தழுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இறைவேண்டல் செய்ய, ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட. அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, பாதாளங்களில் இறங்கிய உம் ஒரே மகன் மாட்சிக்கு உயிர் தெழுந்தார். திருமுழுக்கில் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டு உம்மிடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் அவருடைய உயிர்ப்பின் வழியாக நிலை வாழ்வை அடைவார்களாக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில், அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம். அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். உலக மக்களின் மீட்பின் தாயே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு, எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு, எங்களை
உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி, தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே, எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும், எங்களுக்கு உதவியருளும். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உம் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக. அன்னை மரியே, ஆரோக்கிய அன்னையே, எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில், அமைதியின் பாதையில், நலமான வாழ்வின் பாதையில் வழிநடத்தியருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.